எங்களோட லஞ்ச் vlog பாத்துட்டீங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் டைம் இது பண்ணோம். ஒயிட் ரைஸ் ரெடி ஆயிச்சு. அப்புறம் வந்து மணத்தக்காளி கீரை கடஞ்சிருக்கு. ना वो इनकी मन तक दापे पारें एव्वलो फ्रेशा इत ये वीटकट तोटे वह सेल पड़वा इत एपी क्लीन पड़े सोल वह नम इल मटको तंडल यूस पड़पर ऐन नम्बर इत की वो नार्मला कसपुर नम्बर तंडला सेतना रोम कसपा नम्बर वह लीव्स मटको इत वो अलसर वयुपू अंमारी रोम न பாருங்க அதுல இருக்க காய் இந்த காய் கூட உங்களுக்கு மணத்தக்காளி வத்தல்னு விப்பாங்க அதுல கூட வத்த குழம்பு செய்வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வந்து இந்த கீரைக்கு தேவையான அளவு பருப்பு எடுத்துக்கலாம் நான் ஒரு கப் அளவு வந்து தோரம் பருப்பு எடுத்துர்க்கேன் தூர் தால் இப்போ வந்து நம்ம அந்த கீரையை வந்து அலசிக்கலாம் நான் ஆல்ரெடி வந்து ரெண்டு தடவை அலசிட்டேன் इत अलसि और बउल पटना तं वड़ नम्क ना वड़को इर्प वो ना वाश् पड़ेल ना वाश् पड़े और कपल पर्प के मूणु कपल तं ऊतर नम करेक्टान अल ऊतना पद अब ना और तक सेतुक தண்ணி வந்து எப்பவுமே கரெக்ட்டா வைங்க பருப்பு வேகும்போது ரொம்ப ಜಾஸ்தி ஊத்துனாலும் வெளியில வந்துரும் இதுக்கு வந்து நான் இன்னொரு வெங்காயம் சேர்த்துக்க போறேன் இந்த மாதிரி செஞ்சீங்கனா உங்களுக்கு கீரை வந்து கசப்பு தெரியாது இது வாஷ் பண்ணிக்கலாம் இத வந்து சும்மா ரஃப்பா கட் பண்ணி நான் போட்டுக்கிறேன் انا குக்கர்ல போடுறதுனால நம்ம எப்படியோ குக்க ஆயிடும் ना वो पच मिग रेक उारम एव्वो सेतुकल ना वो कीर कट पड़ी पड़े नहीं अब सेतुकल कुर विसिल वा उ ना कुक ना वो एल कीर अंतमी कट पड़ी पे पड़कम आज ना कट पड़ी सेतुक कुछ पुल सेतुकल पुल वो कसपी सेना कीर नम्बर कुर सेल இப்போ இதுக்கு தேவையான அளவு பூண்டு சேர்த்துக்கிறேன் நான் ஒரு 8 பல்லு பூண்டு எடுத்துர்க்கேன் நம்ம எப்பவே பெரிய பல்லு பூண்டா இருந்தா கத்தியால நடுவுல ஒரு கட் பண்ணி எடுத்தனா தோல் ஈஸியா எடுத்துறலாம் இந்த மாதிரி இதுக்கு தேவையான அளவு கால் டீஸ்பூன் வந்து நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இத கேஸ்ல வெச்சிரலாம் गैस वो अंजु विसिल विट्टु नम्म इरक्कना करेक्टा वो मूडिरलाम कुकर ना और सैड टी वच्चिट्टेन इन मणत्तक्काळी कीरै सोन्नेंगा अदु सेय्रेन इदुक्कु वंदु वाळक्काय पोरियल पण्णा नल्ला इरुक्कुम इल्लाट्टि कत्तिरिक्काय फ्राई पण्णा नल्ला इरुक्कुम ना वंदु इन्नैक्कु वाळक्काय फ्राई पण्ण पोरेन इप्पवे 12 आयिडुच्चु सो इन्नैक्कु थर्स्डे नाल सामी एल्लाम कूम्पिट्टु वंदु वेलै स्टार्ट पण्ण लेट आयिडुच्चु सो इत पापा पाल आवें वीडियो एड़क सउंडे मैनजे वीडियो एड़को नाग वीडियो एटको पउडर फुला कोटी कई काल मूंजल तड़ी वचर ना वो वाक फ्रै पड़क रे वाकें वो ना पीलर वे तोल पड़े ऐन पीलर वे तोल से रोमे ईसिया कत् वे पड़ वि ना एं का ना पीलर वे ना तोल अगर इत व ना इकल कट पड़पे इतना कुको रोम क्विक अगर सर्कल नम्बर कट पड़ेल कट पड़े नम्बर तटकल इलाटी करपा वाक ना वो पाती रउंडा कट पड़े सो अंदमर फ्रिज वाल तोल वो मादरी आ ना वो इत और अंजु विसिल विटे सो अ मसिक ईसिया
டீயும் கொதிச்சிட்ருக்கு. ஸோ இந்த சைடு வந்து நான் வாழைக்காய் வறுக்கிறதுக்கு பேன் வச்சிட்டேன். நான் வந்து இப்போ டீ போட்டு டீ குடிச்சிட்ருக்கேன். இன்னொரு சைடு வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு பேன் வச்சாச்சு. என்னோட ஹஸ்பண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 3 times வந்து நாங்கள் டீ போட்டுருவோம். எனக்கு கிச்சனில் ஜாஸ்தி நேரம் வேலை இருக்கு. இப்போ அவங்க வீட்டில் இருக்கிறதுனால டீ போடுற வேலையே ஜாஸ்தி இருக்கும். அதனால இப்போ டீ குடிச்சிட்டே நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நான் வாழைக்காய் ஃப்ரை பண்ண போகிற பேன் சிம்மாயிடுச்சு. பேனில் வந்து 2 tablespoons அளவு ஆயில் போட்டிருக்கேன். ஒரு 1/2 teaspoon வந்து கடுகு சேர்த்துக்கிறேன். ஜீரகம் சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும், என் கிட்டே இல்லை அதனால நான் சேர்க்கல. கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அம்மா அங்கே போ அம்மா. சரி சரி சரி. இதில் வந்து நம்ம வாழைக்காய் சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1/4 teaspoon அளவு வந்து நான் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். தனியா தூள் வந்து 1/2 teaspoon சேர்த்துக்கிறேன். சில்லி பவுடர் வந்து நான் 1 teaspoon சேர்த்துக்கிறேன். இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. இது நான் வந்து ஆயிலில் தான் ஃப்ரை பண்ண போகிறேன், தண்ணி ஊற்ற போகிறதில்ல. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வந்து 5 minutes வச்சிங்கனாவே நல்லா குக் ஆகிடும் வாழைக்காய். இதுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படாது. நம்ம மூடி 1 low flame வச்சுருவோம். நம்ம வாழைக்காய் வெந்துருச்சுன்னு பார்க்கலாம். ஏய் அம்மா ஒரு நவுந்து போ. இது 6 minutes தான் ஆகுது நான் போட்டு வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்க, ஏன்னா வாழைக்காய் உங்களுக்கு குயிக்காக குக் ஆகிடும். 6 minutesல எனக்கு குக் ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. ஸோ நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ஃப்ரை, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் புளி சாதம் லெமன் ரைஸ்லாம் இன்னும் நல்லாயிருக்கும். சாம்பார் கீரை பொரியல் பண்ணுறதுக்கு லைக் கீரை கடைஞ்சா அந்த மாதிரிலாம். நான் வாழைக்காய் ஃப்ரையை வந்து நான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள் முட்டை பாப்பாக்கெல்லாம் வேக வச்சுட்டேன். ஸோ முட்டை வெந்துட்டுருக்கு. இன்னொரு சைடு இந்த பருப்பு ரெடி ஆயிடுச்சு. கீரைக்கு நம்ம எப்பவுமே எவ்வளவு தேவையோ தண்ணி அவ்வளவுதான் வைக்கணும். ஏன்னா நம்ம கடைஞ்சு வட்டி அந்த தண்ணி வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா அதோட சத்தெல்லாம் போயிடும். அதனால தான் நான் கம்மியா தண்ணி வச்சேன். கரெக்டா இருக்கு. ஸோ இது நான் கடையணும். நான் வந்து இது வச்சுதான் கடைய போறேன், மசிச்சு விட்டுக்குவேன். நீங்க சட்டி இருந்தா அதுல வச்சு மத்து வச்சு கடையலாம், பட் அதெல்லாம் நாங்க ஃபாலோ பண்றது இல்ல. ஃபர்ஸ்ட் நான் இதுல இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துடுறேன். அப்பதான் நீங்க மசிச்சு விடும்போது கரெக்டா மசிச்சு வரும். எடுத்தாச்சு. இப்போ இதை வச்சு நான் நல்லா மசித்து விட்டுக்கிறேன். இதை வச்சு நம்ம நல்லா மசித்து விட்டுக்கலாம். வேறு ரொம்ப மசிட்டு நீங்கள் வேணும்னா மிக்சியில் கூட லைட்டாக ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாம். ஸோ இது நான் தாளித்து கொட்டிக்கிறேன். இதுக்கு பூண்டும் காஞ்ச மிளகா கொஞ்சம் கடுகு போட்டு நம்ம தாளிச்சு இதில் சேர்த்து திரும்ப மசிச்சு விட்டுக்கலாம். நான் பேன் வச்சு 1 teaspoon அளவு ஆயில் சேர்த்துட்டேன். நான் வந்து 10 பல் பூண்டு போட்டிருக்கேன். இதை நல்லா நசுக்கிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. ஸோ இப்போ எண்ணெயும் சூடாயிடுச்சு. நான் கடுகு சேர்த்துக்கிறேன். 1/4 teaspoon அளவு சேர்த்துக்கிறேன். நசுக்கின பூண்டு சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் வந்து நான் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க சின்ன சின்ன துண்டா. நம்ம ஆல்ரெடி பருப்புலேயே கொஞ்சம் பூண்டு போட்டிருந்தோம். இதுவும் நல்லா வறுத்துட்டு போட்டிங்கன்னா வாசனையாக இருக்கும். இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சேர்த்துக்கலாம்.
தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இங்க வாங்க. இந்த அளவுக்கு நல்லா மசிச்சாச்சு. இப்போ வந்து தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, பேலன்ஸ் தண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இதை வந்து நான் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நான் பேன் வச்சுக்கிறேன், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது வந்து கொஞ்சோண்டு கடலை மாவு இருந்துச்சு பாருங்க, அது வந்து சும்மா ஒரு போண்டா மாதிரி போடலான்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து வெங்காயமும் போட்டிருக்கேன், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் சோம்பு, ஒரு கப் அளவு கடலை மாவுக்கு வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவு அரிசி மாவும் சேர்த்துருக்கேன். இது நல்லாயிருக்கும், சும்மா நம்ம வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா கூட இந்த மாதிரி போட்டு ரச சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு. இது ஆக்சுவலாக நேற்று ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணோம், ஸோ அதோட பேலன்ஸ் வந்துச்சு, சரி இப்போ ரைஸ்க்கு பண்ணிடலான்ட்டு பாருங்க. ஸோ இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டேன் நான். எண்ணெய் சூடாயிடுச்சு, செக் பண்ணிக்கலாம், சூடாயிடுச்சு. இப்போ போட்டுக்கலாம். இந்த மாதிரி சும்மா எடுத்து அப்படியே போட்டிங்கன்னா போதும். வறுத்து இந்த மாதிரி லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி தக்காளி சேர்த்து நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம எப்பவுமே வெங்காயம் தான் போட்டு பண்ணுவோம். இந்த தக்காளி உருளைக்கிழங்கு கூட நீங்கள் லைட்டாக சீவின மாதிரி போட்டு பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய லன்ச்சு இல்லாமல் ரெடி பண்ணிட்டேன், குக்கிங் ஓவர் ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு, அப்புறம் வந்து மணத்தக்காளி கீரை கடைஞ்சிருக்கேன், அப்புறம் பக்கோடா மாதிரி பண்ணியிருக்கோம், அப்புறம் வாழைக்காய் பொரியல். இதான் எங்களோட சிம்பிளான லன்ச் மெனு. அம்முக்குட்டி அமைதியாக இருக்கணும். எங்களோட லன்ச் விலாக் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சிம்பிளான லன்ச் தான் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணோம். இந்த மாதிரி நீங்களும் மனத்தக்கடிக்கிற ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.